இது லான்ஸ்நாயக் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சிஎம்பி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஸ்ரீநகரில் பணியாற்றிட்டு இருந்தார் அவர். இந்த சம்பவம் நடந்தது 8ஆம் தேதி, 9ஆம் தேதி காலை, அடுத்த நாள் காலை அவருடைய பணிக்கு திரும்பி செல்ல வேண்டிய நாளாக அது வந்து இருந்தது. அந்த சம்பவம் நடந்து இறந்த பிறகு 15ஆம் தேதி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தோடு நான் வந்து தொடர்பு கொண்டேன், அவர்களோடு வந்து பேசினேன். அப்படி பேசுகிறப்ப அந்த பாதிக்கப்பட்ட அந்த பிரபு, லான்ஸ்நாயக் பிரபு அவருடைய மூத்த சகோதரனுடைய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட பேசினார். அவர் சொல்கிறப்ப என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், 8ஆம் தேதி அன்றைக்கி அவங்க மனைவியும் அவங்களுடைய தாயாரும் துணி அலசரத்துக்கு போயிருந்தாங்க அந்த சின்டெக்ஸ் டேங்கில். அப்போ வந்து அங்கே இருந்த கவுன்சிலர் வந்து தகாத வார்த்தைகளால் வந்து திட்டினதுனால பேச்சு மூண்டது. அதில் வந்து அவருடைய மகன்கள் வந்து ஏன் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் சலசலப்பு ஏற்பட்டது, பொதுமக்கள் வந்து அங்கே இருந்தவங்க வந்து ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அரவுண்ட் வந்து ஒரு 4:30 to 5 அந்த டைமை கரெக்டாக அவரால் வந்து நினைவு கூற முடியவில்லை. அந்த 4:30 to 5 வந்து அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வெளியில் இருந்திருக்காரு, யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த கவுன்சிலர் வந்து அங்கே வந்து அவங்க அப்பாவை வந்து பொம்பு கிழித்து அவர் மண்டையில் அடித்து மண்டையை உடைச்சிருக்காரு. இவங்க அப்பா வந்து என்னென்ன செஞ்சுருக்காரு, இந்த பசங்கள்லாம் வெளில வர வேணாம், பேசியே நம்ம தீர்த்துடலான்னு வெளியில் கதவை வந்து லாக் பண்ணியிருக்காரு, பசங்க வெளில வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப இவங்க வீட்டுக்குள்ளே பூந்து அந்த கதவை திறந்து வீட்டுக்குள்ளே பூந்து அவங்க ரெண்டு பேரையும் அடித்து வந்து குத்து சிறும் குளவு சிறுமாக அவங்கள வந்து செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க. உடனடியாக இவங்களை வந்து எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே அவங்க வந்து எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் 3வதாக காவிரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. காவிரி ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பழச்சிருவார் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்களாம். இவர் வந்து மிக சீரியஸ் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 14ஆம் தேதி இப்போ ஒரு மாலை பொழுதில் வந்து அவர் வந்து உயிர், அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. மிகவும் மோசமாக இது வந்து அட்டாக் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு கம்பால், அதாவது இரும்பு கம்பி, அருவாள், அப்புறம் வந்து கத்தி, அது மாதிரி விஷயத்தெலாம் வச்சு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தவிர அந்த கையில் வந்து போட்டுக்கூடிய அந்த மோதிரங்கள், அது வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சினிமாலெலாம் காமிப்பாங்க, இந்த வில்லன்லாம் போட்டிருப்பான், அது மாதிரிலாம் வந்து ஐட்டத்தை வச்சு அவங்க வந்து அடித்ததாக வந்து அவருடைய தந்தை வந்து ரிப்போர்ட்டில் வந்து சொன்னதை நம்மால் காண முடிந்தது. இது மிகவும் வந்து வருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அதாவது என்னென்னு சொன்னால், ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்காக எல்லையில் நின்று தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து பணிபுரிகின்ற இராணுவ வீரர்களை வந்து அடித்து கொள்வது என்பது எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை அப்படிங்கிறதான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. பொதுமக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை அவருடைய மனதிலும் உள்ளத்திலும் ஏற்படுத்தியிருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த நிகழ்ச்சியை வந்து நான் மிக வன்மையாக நான் வந்து கண்டிக்கின்றேன். தமிழகத்தை பொறுத்தவரை இது வந்து முதலாக நடந்திருக்கின்றதா அப்படின்னு நிச்சயமாக இல்லை. பல நிகழ்வுகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். கடந்த காலத்தை திருப்பி பார்க்கும்பொழுது, ஏன் நம்ம ஒரு வாரம் முன்பு பார்க்கும்பொழுது தமிழக காவல்துறையினுடைய ஒரு கான்ஸ்டபிளை வந்து அடித்து கொள்கிறாங்க. பல முறை வந்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வரலாற்றை திருப்பி பார்க்கும்பொழுது வரலாறு என்ன கூறுகின்றது என்று கேட்டால், பல முறை வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள் பப்ளிக் முன்னாடி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அசிங்க அசிங்கமாக வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து கொச்சைப்படுத்தி அவர்கள் திட்டியிருக்கின்றார்கள், தாக்க முயன்றிருக்கின்றார்கள். இதை நம்மால் வந்து பல முறை நம்மால் இதை வந்து பார்க்க முடிந்தது. டிராஃபிக் போலீஸாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து மிகவும் வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காவல்துறைக்கே வந்து சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை அப்படிங்கிறதா வரலாறு கூறுகின்றது என்பதை நம்மால் அறிய முடிகின்றது, உணர முடிகின்றது. அதாவது வந்து அகில பாரதிய பூர்வ சைனிக் சேவா பரிஷத்தினுடைய தமிழகத்தினுடைய சீனியர் வைஸ் பிரசிடெண்டாக நான் இருப்பதால் எனக்கு என்று தார்மீக பொறுப்பு என்பது இருக்கின்றது. ஆகையால் முன்னாள் இராணுவத்தினுடைய அவருடைய சார்பாக பல இடங்களில் நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து அலுவலகத்திற்கு முன்பு நாங்கள் வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அவர்களிடம் வந்து எங்களுடைய பெட்டிஷன் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். தமிழகத்தில் இருக்கின்ற ஓய்வு பெற்ற பணிபுரிகின்ற இராணுவ வீரர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. ஆகையால் அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதே போன்று இந்த கொல்லப்பட்ட லான்ஸ்நாயக் பிரபு அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நீதியும்
ப்ராப்பரான வந்து கவர்மெண்ட்டினுடைய அசிஸ்டன்ஸும் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்கின்றோம். இப்போ வந்து காவல்துறையினுடைய வந்து எப்படி இருந்தது, அவர்களுடைய வந்து நடவடிக்கை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா 8ஆம் தேதி நடந்தது. ஆனால் இப்போ ஒரு 5-6 நாட்கள் கழித்து தான் வந்து அங்கே இந்த கவுன்சிலரே அவங்களால வந்து கைது பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து மீடியாவில் பார்க்குறப்ப வந்து நியூஸ் வந்து கிடச்சிது. அப்படி உண்மையாகவே 5-6 நாள் அவர்களுக்கு ஆகியிருந்தால் அது நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக நான் வந்து பார்க்கவில்லை. என ஒரு கவுன்சிலர் எல்லோருக்கும் தெரிந்தவர், அவர் வந்து இந்த டிஜிட்டல் யுகத்தில் அவர் எங்கே இருக்காருனே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதன் பின்புலத்தில் அரசியல் இருக்கின்றதா அல்லது வேறு அழுத்தங்கள் இருக்கின்றதா அல்லது தமிழக காவல்துறையினுடைய அந்த கம்பிட்டன்சின்னு சொல்லுவோம் அவருடைய வந்து திறமை வந்து குறைந்து விட்டதா அப்படிங்கிற கேள்விகள் பல வந்து எழுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எது என்னவாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழக மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து இராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்றவர்களுடைய குடும்பத்தாரினுடைய அவருடைய அந்த பாதுகாப்பை காப்பது என்பது தமிழக காவல்துறையினுடைய தலையாய கடமை, தமிழக அரசினுடைய தலையாய கடமை என்பதை கூற நான் இங்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்லை, எஸ்பி வந்து அவர் ஒரு பெரிய ஒரு கலவரம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர் வந்து அந்த பதிவேட்டிருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு லாண்ட் ஆர்டர் அந்த இந்த விஷயத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்து சொந்தக்காரராக இருக்கட்டும் சொந்தக்காரர் இல்லாமல் இருக்கட்டும் ஒரு இராணுவ வீரன் கொல்லப்பட்டிருக்கின்றார். அது கொல்லப்பட்டவர் வந்து அந்த யார் வந்து அவர்களை கொன்றாரோ அவர் வந்து அரசியல் அமைப்பை சார்ந்தவர். ஆகையால் திமுகவை சார்ந்த அங்கு இருக்கின்ற பிரமுகர் வந்து கொன்றார் என்று சொன்னால் அது வந்து தவறு கிடையாது. இப்போ எக்ஸரிஸ்மென்ட் சொல்கிறீங்க, இல்லை இப்போ பிரபு வந்து எக்ஸரிஸ்மென்ட் இராணுவத்தை சேர்ந்தவர் சொல்லும்போது அங்கு யார் வந்து தாக்கினாரோ அவர் வந்து என்ன பொறுப்பில் இருக்கின்றார் என்னவாக இருக்கின்றார்ன்னு சொல்கிறதுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்று கூறுவதில் என்ன வந்து அதில் வந்து அசிங்கம் இருக்கின்றது, என்ன தவறு இருக்கின்றது என்று எனக்கு புரியவில்லை. ஆகையால் ஒரு கொலை நடந்திருக்கின்றது, கொலை நடந்திருக்குன்னு சொந்தத்தில் நடந்த அந்த கொலையை யாரும் கேட்கக்கூடாதுன்னு இருக்கா சட்டத்தில் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக எழுகின்றது. ஆகையால் ஒரு மூத்த அதிகாரியாக இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்பொழுது சரியான வார்த்தைகளையும் சரியான முறைகளிலும் அவர்கள் கூறினால் மிக நன்றாக இருக்கும் என்று தோன்றுகின்றது. இது வந்து ஒரு மிரட்டும் பாணியில் இருக்கின்றது. அதாவது ஒரு சுதந்திர நாட்டில் சுதந்திரம் அடைந்து மக்கள் சுதந்திரம் இல்லா நிலையில் இருக்கின்றார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை எழுப்புகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. ஒரு இராணுவ வீரன் தாக்கப்பட்டிருக்கின்றான், அவன் உயிர் இழந்திருக்கின்றான், அவனுடைய மனைவி விதவையாக்கப்பட்டிருக்கின்றால் 25 வயதுக்கு முன்பாகவே, தந்தையில்லா நிலை அந்த குழந்தைக்கு இருக்கின்றது, தன்னுடைய மகனை இழந்திருக்கின்றார்கள் தாய் தந்தையர்கள், அந்த குடும்பம் நெடுரோட்டில் வந்திருக்கு, அதை பற்றி பொதுமக்கள் பேசக்கூடாது என்று கூறுவதற்கு எந்த ஒரு காவல் அதிகாரிக்கும் எந்த உரிமையும் இல்லை என்பதை நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கு. அதாவது இராணுவம் வந்து அவங்களுடைய வந்து கோட் ஆஃப் என்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கோட் ஆஃப் என்கொயரியை வந்து கண்டக்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து என்ன எந்த காரணத்தால் அவர் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுல அவர்களுடைய கோட் ஆஃப் என்கொயரி கண்டக்ட் ஆகும். அந்த கோட் ஆஃப் என்கொயரியுடைய அந்த டீம் வந்து அங்கே ரீச் ஆகும். அங்கே வந்து இப்போ யார் யார் வந்து விட்னஸ் இருக்காங்களோ அவங்களோட வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய வந்து கோட் ஆஃப் என்கொயரியில் வந்து அவங்களுடைய ஃபைண்டிங்ஸை வந்து கொடுப்பாங்க, அவங்களுடைய என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ரெக்கமெண்டேஷன்ஸையும் அவங்க வந்து அளிப்பார்கள். ஸோ இது வந்து இராணுவம் செய்யக்கூடிய அது தனியான ஒரு ஒரு செயல்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு கொலை குற்றமாக இருப்பதால் இது வந்து தமிழக காவல்துறை அவங்க வந்து உங்களை ஆஸ் பர் த லான் ஆஃப் த லேண்ட் அவங்க வந்து என்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தை அவர்கள் தனியாக செய்வார்கள். ஆகையால் இராணுவம் செய்வதற்கும் காவல்துறை செய்வதற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இல்லை, அதாவது திமுக அரசு வருவதற்கு முன்பு அதிமுகவில் இருக்கும்பொழுது கூட நிறையா வந்து நடந்திருக்கின்றது, அதில் வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. தொடர்கதையாக மிகவும் அதிகரித்து இருக்கின்றது திமுகவினுடைய இந்த ஆட்சியில் ரொம்ப அதிகமாக அதிகரித்து இருக்கின்றது. நாட் ஓன்லி வந்து இந்திய இராணுவத்தின் எக்ஸரிஸ்மேன் மேலே வந்து தாக்குதல் கிடையாது, காவல்துறையினர்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டிருக்கின்றது, நீதிபதிகளை அச்சுறுத்தியிருக்கின்றார்கள். இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது, நடந்த விஷயங்கள், இது வரலாறு. வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து காண வேண்டிய ஒரு சங்கடமான நிலையில் நாம் இருக்கின்றோம். இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கே சங்கடமாக இருக்குது. ஸோ இந்த சட்டம் ஒழுங்கை மேம்படுத்துவது, தமிழகம் ஒரு அமைதி பூங்கா என்ற நிலையில் இருந்த முன்னோர்கள் நம்மளிடம் ஒரு அமைதி பூங்காவாக தமிழகத்தை கொடுத்து சென்ற அந்த தமிழகத்தை திரும்பி ஒரு அமைதி பூங்காவாக நாம் நமது இளைய தலைமுறையினரிடம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். ஆகையால் நாம் ஒன்றிணைந்து தமிழகத்தினுடைய அந்த ஒரு தவறான செயல்களை சீர்திருத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு.
நிச்சயமாக அகில பாரதிய பூர்வ சைனிக் சேவா பரிஷத்தின் சார்பாக தமிழக கவர்னர் அவர்களை சந்தித்து எங்களுடைய மனுவை அளிப்பதற்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான ரெக்வஸ்ட் வந்து கவர்னர் மாளிகையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வந்து எப்போ எங்களுக்கு டைம் கொடுக்குறார்களோ அப்போ நாங்கள் போய் சென்று எங்களுடைய அந்த ஏன்னா கவர்னர் தான் எங்களுக்கு வந்து இராணுவத்திற்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். எப்படி வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து முப்படைக்கும் தளபதியோ அதுபோன்று இங்கே இருக்கின்ற கவர்னர் வந்து இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற இராணுவ வீரர்கள் முன்னாள் படையினர் அவர்களோட வந்து ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எங்களை காக்கின்ற ஒரு ஒரு இந்திய பாரத கான்ஸ்டியூஷனால் வகுக்கப்பட்ட ஒரு தலைமையில் இருப்பவர். ஆகையால் அவரை சென்று அவரிடம் முறையிடுவது எங்களுடைய தலையாய கடமை. அதை செவ்வனவே நிச்சயமாக நாங்கள் செய்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய் பாரத்.